விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்து 5 நாட்கள் ஆகியிருந்த நிலையில் வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் அஜித்குமார் அவர்கள் இன்று தமிழகத்திற்கு வந்தவுடனே நேரடியாக தீவுத்திடலுக்கு சென்று விஜயகாந்த் அவர்களின் சமாதியில் நின்று கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சி தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் என்றால் அது நிச்சயமாக விஜயகாந்த் என்றுதான் கூற வேண்டும். தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்குமே அவர் ஒரு புரட்சி கலைஞர்தான். தற்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவரது கடமைகளும் சரி, அவரது தியாகமும் சரி, ஒட்டுமொத்தமாக உறங்கவில்லை. அது எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார். நாங்கள் அதை தொடங்கி வைப்போம் என்று இதுவரை பேட்டியளிக்காத அஜித்குமார் அவர்கள் கூறிய வார்த்தைகள் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒட்டுமொத்தமாக விஜயகாந்த் அவர்களின் மரணம் தமிழ் சினிமாவில் மட்ட தமிழகத்திலும் தற்பொழுது பெரிய இழப்பாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது. அவரது குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், அவரது சமாதியில் நான் நின்று அவர் விட்டு சென்ற இடத்தை நிச்சயமாக பூர்த்தி செய்வேன் என்று கூறியது. அஜித்குமார் அவர்கள் அரசியலில் வருவதை சுட்டிக்காட்டுகிறாரா என்றும் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. மேலும் விஜயகாந்த் அவர்கள் செய்த நன்மைகளை தான் அஜித்குமார் அவர்கள் செய்வார் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். பார்க்கலாம்